வணக்க நண்பர்களை நாம் இன்று பார்க்க போவது டெவில் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் சிறு விபத்தால் உருவாகும் ஒரு ஆண் பெண் உள்ளடைய உள்ள நட்பு எந்த மாதிரியான நட்பு இதோட மாற்றம் என்ன ஆனது என்பதுதான் இந்த படத்தோட டெவிலோட முக்கியமான கதை ஆன ரோசன் பைக்கு ஒட்டி வரும்போது எதிர்பார விதமாக ஹேமா பூர்ணா தன் காரால் வந்து எடுத்துடுறாங்க இதில் ரோஷனுக்கு பலத்த காயம் வந்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகிட்டார் இந்த சூழ்நிலையில் அவர் வந்து இந்த என்னை இடித்தது யார் அவங்கள வந்து அடிச்சாகணும் அவங்கள வந்து இது பண்ணி ஆகணும் அவங்கள மனசாட்சியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைம் நம்ம பூர்ணிமா உள்ளே வர்றாங்க பூர்ணா உள்ளே வந்து நான் தான் இழித்தேன் தெரியாமல் பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க நான் எப்படிங்க சமைக்க முடியும் நான் எப்படிங்க இது பண்ண முடியும் ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க பரவாயில்லைங்க நானே உங்களுக்கு சமைச்சி தரேன் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலேயே இவங்க க நட்பு வந்து பின்னாடி பின்னாடி நாளாடியும் வந்து காதலாக மாறுது இந்த காதல் உணர்வை உணர்ந்த ஹேமா ரோசன் விலகி தன்னுடைய வீட்டிற்கு திரும்புகிறாங்க அங்கே அவரது கணவனான அலெக்ஸ் விதார்த்தம் வந்து உறைந்து போய் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அலெக்ஸுக்கு என்னானது அவருக்கு ஹேமாவிற்கும் திருமணம் ஆனது எப்படியானது ரோசனுடனான நட்பு ஹேமாவின் வாழ்க்கையை செய்ய போகும் மாற்றம் என்ன என்பது தான் அடுத்தடுத்த கேள்வி தான் இந்த படத்தோட முக்கியம் இதுதான் இந்த படத்தோட முழுக்க முழுக்க கதை மற்ற படத்தையும் வந்து தனியாளாக தாங்கியிருக்கிறாரு பூர்ணா இருக்கமோ அழுத்தமோ ஏக்கமோ முகம்பங்கும் வேப்பிருக்கும் பலவிதமான உணர்வுகளை வந்து குவிலா வந்து படம் எடுக்க வச்சுருக்கிறாங்க சில தருணங்களை வந்து உடைந்து அளும் காட்சிகள் கேமா கதாபாத்திரத்தில் உள்வாங்கி கச்சிதமாக வந்து கண்முன் கொண்டு வருது சின்ன சின்ன முகப்பாவனைகளையும் சபாஸ் போட வைக்கிறது காதலும் வில்லத்தனமும் கலந்த கலவை வந்து திரிகூர் நடிப்பில் வந்து குறையதுமே தான் இருக்காது ஆனால் வந்து அவருக்கான வலுவான நடிப்பை வந்து கோரும் காட்சியில் வந்து படத்தில் இல்லை இரண்டாம் பாதியில் நடிப்பால் படத்துக்கு வந்து வலு சேர்த்திருக்கிறார் விதார்த்தி காதல் காமம் கோபம் குரோதம் குற்ற உணவு என பல பரிமாணங்களின் கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை நேர்த்தியாக வழங்கியிருக்காங்க கார்த்திக் முத்துக்குமாரின் ஒளிப்பதிவு இரவு நேர காட்சிகளும் சண்டை காட்சிகளும் அடித்து வந்து விளையாட்டுருக்கிறாரு இந்த படத்தில் அந்தளவுக்கு வந்து கட்சி தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த படத்தோட முழுக்க முழுக்க அருவி உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இல்லை சந்திக்கலாம் பை